Hi friends, welcome to uzhavan. அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கருது இருக்கிற வீடியோ தான். மிஷினில் இருக்க போகிறது இல்லை. கடைசியாக பெஞ்ச மழையினால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தண்ணி கருது இருக்கிற மிஷின் இறக்குறதுக்கு கூட தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கை கருது தான் இருக்க போகிறோம், கையில் தான் இருக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடு வந்து ரொம்ப பழைய மெத்தடு. தண்ணி கருது இருக்கிற மிஷின் வச்சு கூட அறுக்க முடியாத அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பழைய மெத்தடு யூஸ் பண்ணுறோம். கையில் அறுக்க போகிறோம் தண்ணி கருது. இந்த மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மூணு பேர் தேவைப்படும். ஏன் மூணு பேர்னா, வரப்போரத்தில் இருக்கிறதெல்லாம் அறுத்து வரப்பில் வச்சிடலாம், கொல்லைக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் அறுத்து தண்ணியில் வைக்க முடியாது. தண்ணியில் வச்சோம்னா ஆல்ரெடி தண்ணியில் இருக்க நெல் வந்து முளைச்சிருக்கும். ஸோ தண்ணியில் வைக்க முடியாது. அதுக்காண்டி என்ன பண்ணணும்னா, ரெண்டு பேர் அறுப்பாங்க. ஒருத்தர் கட்டில் வச்சுட்டு இருப்பார். அந்த ரெண்டு பேர் அறுக்கிற கருதுகளை வாங்கி கட்டிலில் வந்து அவர் வந்து அரிய அரியாக வச்சு அடுக்கி கட்டி ஒருத்தர் கொண்டு போய் வரப்பில் தூக்கி கொண்டு வைக்கணும். அதாவது ரெண்டு பேர் அறுப்பாங்க, ஒருத்தர் அந்த அரியை வாங்கி கட்டில் கட்டி கொண்டு போய் வரப்பில் வைப்பாங்க தண்ணி வடிகிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக மூணு பேர் இருந்தால் தான் அறுக்க முடியும். ஒரு ஆள்னா இருந்தால் அறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூணு பேர் இருந்தால் ரெண்டு பேர் அறுப்பாங்க, ஒருத்தர் அதை வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நாங்கள் அறுத்த இடம் வந்து சின்ன இடம் தான். டிராக்டரில் உழுதோம்னா ஒரு 15 நிமிஷம் போடும். அந்த மாதிரி அந்தளவு உள்ள இடம் தான் அறுத்தோம். அது அறுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 34 கட்டு இருந்துச்சு, 34 கட்டு கருது இருந்துச்சு. அது அறுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி கருது அறுக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா தண்ணி கருதில் வந்து விசைப்பூச்சிகள் நிறைய கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசைப்பூச்சி, அட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இது வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அடியுமே. கையில் அறுக்கும்போது மிஷினோட அருமை தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் மிஷினரியில் மிஷினை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் கருது எடுத்துருவோம். கையில் இருக்கும்போது அதோட அருமை தெரிஞ்சிச்சு. நான் இது வரைக்கும் நெல் விவசாயத்தில் பார்த்ததுலே ரொம்ப கஷ்டமான வேலைனா இந்த கையில், அதுவும் தண்ணியில் கருது எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை இருக்குதுல. மற்ற வேலை கூட ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ தான் தெரியுது மிஷினோட அருமை வந்து இப்போ தான் தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன இடம் தான், அதை அறுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அறுக்கிறதுக்கு 2 நாள், அதுக்கப்புறம் அதை அடித்து எடுக்கிறதுக்கு 1 நாள் ஆயிடுச்சு. இதில் வந்து என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருது கட்டு வாங்கி வைக்கிறது, கருது கட்டுறது, அப்புறம் தூக்கி கொண்டு ரோட்டில் வைக்கிறது, இதுதான் என்னோடய வேலை. அறுக்கிறது ரெண்டுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அறுக்கிறது குனிஞ்சு குனிஞ்சு அறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 3 மணிக்கு மேலே, அதாவது ஒரு 10 to 15 கட்டு சேர்ந்த உடனே ஈவினிங் ஒரு 3 மணிலேருந்து கட்டு தூக்க ஆரம்பிப்போம். ஈவினிங் கட்டு தூக்கி கொண்டாந்து ரோட்டு ஓரத்தில் வச்சு அடைஞ்சிருவோம். இதுதான் நாங்கள் மொத்தமாக அறுத்து கொண்டு வந்து சேர்த்த 34 கட்டு இருந்துச்சு. இதை எப்படி அடித்து ஒப்படி பண்ணுறது என்னென்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன்.